சிறிதாய் சேர்த்து கட்டிய வீடுகளை பாலாற்றி வெள்ளத்தில் பறிகொடுத்த மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டம் முழுவதும் பெருத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காமராஜபுரம் கிராமத்தில் இப்படி ஒரு துயரத்தை இவர்கள் இதுவரை சந்தித்ததே இல்லை. பாலாற்றங்கரை ஓரம் இருந்த 27 வீடுகளில் 18 வீடுகள் முற்றிலும் பாலாற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. விருஞ்சிபுரம் காமராஜபுரம் இடையே இருக்கும் தரைப்பாலம் முழுவதும் நீரில் மூழ்கிய நிலையில் காமராஜபுரம் கிராமத்தில் பாலாற்றங்கரையோரம் இருந்த 18 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. 3 வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளன. தங்கள் ஆசையாசையாய் கட்டிய வீடுகளை இழந்த மக்கள் நிர்கதியாய் நிற்கின்றனர். ஒரு தனியார் லோன்ல வரைக்கும் நாங்க 10 பேர் இந்த வீடு வாசல் எல்லாமே நாங்க கட்டினோம். எங்களுக்கும் 3 குழந்தை, ஒரு வீட்டுலயும் 5-5 சென்ட் எங்களுக்கு எல்லாமே பட்டா உள்ள இடம் தான். எல்லாமே பட்டா உள்ள இடம் வந்து நாங்க கடம்பட்டு வைத்து கஞ்சி குடுக்குச்சு. தினக்கூலி இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் கூட நாங்க தினக்கூலி கரும்பு சம்பாரிச்சு எல்லாத்தையும் சம்பாரிச்சு இன்னைக்கு நாங்க பசங்களை வச்சுக்கின்னு நாங்க ரோட்ல அனாதையா நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போதைக்கு விருஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி அலுவலகத்திலும் வடங்கன்தாங்களில் உள்ள அரசு பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. உயிர்களை வந்து கையில பிடிச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறோம். மத்த வீடு அச்சின் போயிடுச்சு. ஆத்து வரமே மொத்தம் தண்ணி எதிர்பாராம வந்துச்சு. இவ்வளவு வருஷமா எங்களுக்கு இருந்ததே இல்ல. பொண்ணு இட்டு போய் எங்க நிலை இல்லாத நாங்க நிக்கிறதுங்க ஐயா. ரெண்டுமே அறியாத பொண்ணுங்க ஐயா. எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு புள்ள இருக்குதுங்க ஐயா. ஒரு ஊனமுற்ற புள்ளை வச்சுருக்குறேங்க ஐயா. எங்க வீட்டுக்கார் ஒரு கூலி வேலை செய்யறவரு. நான் 100 நாள் வேலைக்கு போனா தான் சார் எங்களுக்கு கஞ்சி. இந்த கிராமமே வந்து 100 நாள் வேலைக்கு போனா தான் கஞ்சி. இருக்கிற வீடு போயிடுச்சுங்க ஐயா. எங்க வீடு போயிடுச்சு. இருக்கிற வீடு அது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்கன்னு நாங்க கேக்குறோங்க ஐயா. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் கொடுத்தது கவர்மெண்ட். காமராஜ் காலத்துல வந்து ஆதி திராவிடருக்கு வந்து இந்த இடத்த கொடுத்து பட்டாவோடு கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கு வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது, எந்த ஒரு வசதி கிடையாது. பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாங்க தங்கியிருக்கிறோம். பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள் தொடர்பாக கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சரண்யாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது காமராஜபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து வீடுகளுமே நத்தம் பட்டா நிலத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கு விரைந்து பட்டா வழங்க ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அதிகபட்சம் இன்னும் 2 நாட்களில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிலப்பட்டாவும் சேதமடைந்த வீடுகளை கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் என்றும் வட்டாட்சியர் தெரிவித்தார்.